சிம்புக்குடா சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாரும் பாய் சிம்போட ஆளு, சிம்போட ஆளு ஒதுக்குறீங்க. ஏன் நம்ம மற்ற ஹீரோ கூட நடிக்கூடாது? எனக்கு வாய்ப்பு தரவாட்டிய பரவாயில்லப்பா, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு. எனக்கு வாய்ப்பு தராத இந்த படத்தில் கூட நான் வந்து குரல் கொடுத்துட்டேன். காரணம் என்னன்னா, எனக்கு இந்த படம் ஓடக்கூடாது, அந்த படம் ஓடக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. எல்லா படமும் ஓடணும். இதில் வேலை செய்கிற ஒரு 500 பேர் நல்லா இருப்பாங்க, தியேட்டர் நல்லாயிருக்கும், இது எல்லாருமே நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில். ஆனால் நான் நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. அதே மாதிரி தனுஷ் சாரோட ரசிகர்லாம் சொன்னாங்க, கூல் சுரேஷுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் தனுஷ் சாரோட ரசிகர் தான், கூல் சுரேஷுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் மனுஷன் தானே, நாங்க இருக்கோம். நான் வருஷத்தில் தனுஷ் அண்ணா ஃபேன்ஸ் இருக்கேண்ணா. யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு ஹீரோவா தியேட்டருக்கு வரும்போது ஆள் செட் பண்ணி மாலை போட்டு மேலே தலைலாம் வைப்பாங்க. நான் யாருனே தெரியாது, எனக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாயா? இதை பெருமை யாருங்க கிடைக்க? ஒரு நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் அவ்வளோ இல்லை, நான் சாதாரணமானதுண்ணா. அவங்க எல்லாரும் எனக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்துட்டாரு. சிம்பு ரசிகர், அதனால சிம்புக்கு நான் சப்போர்ட் பண்றேன். எல்லாரும் இவன் சிம்போட ஆளு, சிம்போட ஆளு ஒதுக்குறீங்க. ஏன்னா மத்த ஹீரோ கூட நடிக்க கூடாதா? எனக்கு வாய்ப்பு தரவாட்டி பரவாயில்லப்பா, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு. 25 வருஷமாச்சு நான் சினிமாவுக்கு வந்து. என் கூட பழகினவங்க சினிமாக்காரங்க எல்லாருமே இப்போ நான் பாப்புலராக இருக்கிறதுனால என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, காது குத்துக்கு கூப்பிட்றாங்க, கர்மாதி கூப்பிட்றாங்க, பிறந்தநாளை கூப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு கூப்பிட்றதில்ல. எல்லாமே ஓஸ்டிலே மங்களம் பாடுவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் கூப்பிட்றாங்க. நானும் குடும்பஸ்தந்தானே, எனக்கு செலவுலாம் இருக்கும்ல. அதனால் இது வரைக்கும் நான் பழகியவர்கள் அவங்க கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. இதை நான் உங்கள் மூலமாக சொல்கிறேன். இனி வரும் புது இயக்குநர்கள் தான் எனக்கு வாய்ப்பு தருவாங்கன்னு நினைக்கிறேன். படங்கள் என் நண்பன் சந்தானம், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அவன்தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன்னாக்கா, எனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறது அவன்தான்.